ஓகே குட்டீஸ் நம்ம பாட்டு படிச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த பாட்டோட மீனிங்கை நம்ம பார்க்க போகிறோம் சரியா இந்த பாட்டை எழுதினவங்க பேர் வந்து ஷியாமலா ரமேஷ் பாபு இந்த பாட்டை எழுதினவங்க பேர் என்னது ஷியாமலா ரமேஷ் பாபு பாட்டை பார்க்கலாமா எங்கள் வீட்டு தோட்டம் இது எழில் கொஞ்சம் தோட்டம் இது இந்த படத்தில் பார்க்குற மாதிரி நம்ம வீட்டு தோட்டம் சரியா நம்ம வீட்டு தோட்டம் ரொம்ப அழகான தோட்டம் எழில் கொஞ்சம் தோட்டம்னா ரொம்ப அழகான தோட்டம் எழில்னா அதுக்கு அர்த்தம் வந்துட்டு அழகு சரியா சின்ன சின்ன விதையிலிருந்து பெரிய மரங்கள் வளருது நீங்கள் இந்த படத்தில் பார்த்தது மாதிரி நம்ம விதை எப்படி இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆனால் அந்த குட்டியான விதையில் தான் ஒரு பெரிய மரமே ஒளிஞ்சிருக்கும் அதான் சின்ன சின்ன விதையிலிருந்து பெரிய மரங்கள் வளருது குட்டையான தொட்டியிலே நெட்டை செடிகள் வளருது நம்ம வீட்டில் தோட்டத்தில் நிறைய செடிகள் இருக்கும் அந்த செடியை நம்ம மோஸ்ட்லி எதில் வச்சுருப்போம் தொட்டியில் வச்சுருப்போம் அந்த தொட்டி வந்து சின்னதாக இருந்தாலும் அதில் வளர்ற செடிகள் வந்து எப்படி இருக்கும்னா நல்ல பெருசாக வளரும் நெட்டைன்னா நல்ல பெருசாக வளரும் சரியா அடுத்து வெப்பமான நேரத்திலும் குளிர்ந்த காற்று வீசுது நமக்கு தெரியும் பகல் சமயத்தில் நல்ல வெப்பமாக இருக்கும்
அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி தோட்டத்தில் பக்கத்தில் போய் நின்னோம் அப்படின்னா அங்கே இருக்க மரம் செடியிலேருந்து நல்ல காற்று இருக்கும். அந்த காற்று எப்படி இருக்கோ நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ அந்த நம்ம அந்த வெப்பமான சமயத்தில் தோட்டத்தில் போய் நின்னாலும் நமக்கு அந்த வெப்பம் நமக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். சரியா? கை கெட்டும் பூக்களெல்லாம் கண்ணை பறித்து கவருது. நம்ம வீட்டில் மோஸ்ட்லி எப்போவுமே நிறைய என்ன வச்சுருப்போம், பூச்செடிகள் வச்சுருப்போம். இந்த பூவை நம்ம பறித்து தலையில் வைப்போம், இல்லைனா சாமிக்கு வைப்போம். இந்த மாதிரி கைக்கு அது வந்து நம்ம கை கெட்டுறது தூரத்தில் தான் இருக்கும். ஏன்னா பூச்செடியெல்லாம் சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாகலாம் வளராது, நம்ம கையாலே பறிக்க முடியும். அப்படிப்பட்ட பூவெல்லாம் நம்மளோட கண்ணை பறித்து கவருது. அதாவது அவ்வளோ அழகாகவும் அவ்வளவு கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. சரியா? அதான் நம்மளோட கண். அப்படி நம்ம அந்த தோட்டத்துக்குள்ளே போனதுமே நம்ம முதல்ல பார்க்குற விதத்தை தான் இருக்கும், அந்த பூக்களாக தான் இருக்கும். ஏன்னா அதோடய வண்ணங்கள் எல்லாத்தையும் நம்மளை எப்படி என்ன பண்ணுவோம், அந்த பூக்களுக்கு வந்து கவரும். அதுதான் இதில் சொல்லியிருக்கு. சரியா? எட்டாத காய்களெல்லாம் மரக்கிடையில் ஆடுது. எப்போவுமே இந்த பழம் காயெல்லாம் மரத்தில் காய்க்கிறது வந்து எப்படி இருக்கும்னா நமக்கு எட்டாத தூரத்தில் தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய மரமாக அது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன தரும், காய் தரும். நம்ம வீட்டில் மாமரம் இருக்கும், பலா மரம் இருக்கும், அப்புறம் கொய்யா மரம் இருக்கும். இந்த மாதிரி மரத்துலலாம் பழங்கள் மேலே உச்சியில் இருக்கும், நம்ம கையால் கைக்கு அது எட்டாது. ஆனால் நல்ல காற்றடிக்கும் போது அவ்வளோ அழகாக ஆடும். அப்படி தான் நான் மரக்கிழையில் நல்லா ஆடும். மண் வறண்டு போகும்போது செடிகள் தலையை சாய்க்குது. நம்ம செடிக்கு வந்து தண்ணின்றது ரொம்ப அவசியமான ஒன்று. தண்ணி இல்லாமல் அதால் வாழ முடியாது. நம்ம தண்ணி விடலை அப்படின்னா மண் என்ன ஆகிடும், வறண்டு போயிடும். அப்படி வறண்டு போச்சுன்னா அந்த செடிகள் என்ன பண்ணும்னா வாடி அதோட தலையை சாய்ச்சி வாடி வதங்கி போயிடும். ஈரம் கொஞ்சம் பட்டவுடன் சிலிர்த்தெழுந்து சிரிக்குது. அப்படி வாடி நிற்கிற செடியில் கொஞ்சம் நம்ம தண்ணியை விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்னாகும், அந்த செடி ரொம்ப அழகாக நல்ல புதுசாக வந்த மாதிரி அது நல்ல பூவெல்லாம் வந்து சிரிக்கும். சரியா? அதாவது ரொம்ப அது அந்த வாடி கிடந்தது மாறி அது அழகாக வளர்ந்து இருக்கும். இதுதான் இந்த பாட்டோட மீனிங். சரியா? சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த வார்த்தையே தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. அந்த பாட்டில் சில வார்த்தைகளை நான் வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்பேன், அந்த வார்த்தைகளை நீங்கள் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், பாய், நன்றி, வணக்கம்.